வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து எந்த இடத்த பத்தி பார்க்க போறோம்னா வந்து ராகு கேது பெயர்ச்சிக்கு பொதுவாக வந்து எல்லாருக்குமே வந்து நல்ல பலன் கொடுக்குற ஒரு இடம், அதாவது காலஹஸ்தி அப்படின்ற கோயில் சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ இந்த கோயிலை பத்தி நம்ம வந்து ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்ப்போம், அது போக அங்கே நடக்கிற பூஜை என்னன்னு பார்ப்போம், அங்கே என்ன ராகு கேது வந்து என்ன நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு மாடரேட் பட்ஜெட் பிளான். இந்த மாடரேட் பட்ஜெட் பிளான் நம்ம அந்த பிளேசஸ் வந்து எப்படி நம்ம சிக்கனமாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த மாடரேட் பட்ஜெட்ல நம்ம இன்னும் லோ பட்ஜெட்லையும் ஹை பட்ஜெட்லையும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதே நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணும் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலோட இன்ட்ரோ வீடியோ பார்க்காம இருந்தால் அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட்டு 25,000 சப்ஸ்கிரைபர் வந்ததும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் ரேண்டமாக சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிவ் அவே கிஃப்ட் வந்து கொடுப்போம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த காலஹஸ்தி அப்படின்றது வந்து என்ன வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸ்ரீ கைலாஹஸ்தி டெம்பிள் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஸ்ரீ அப்படின்றதுக்கு வந்து ஸ்பைடர் அப்படின்னு சொல்லுவாங்க, காலா அப்படின்றது ஸ்னேக்கு, ஹஸ்தி அப்படின்றது எலிஃபென்ட். ஸோ இந்த மூணு இனமே பார்த்தோம்னா இங்கே வந்து தவம் புரிஞ்சு மோக்ஷம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கு. அடுத்து வந்து ஆதிசேஷா, அதாவது கைலாசத்தை வந்து குறிப்பிட்ட ஒரு முனிவர், சரிங்களா, அவரும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தவம் புரிஞ்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது என்னதுன்னா காலசர்ப்ப தோஷம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ். அதாவது ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, மேரேஜ் வந்து ரொம்ப லேட்டாக நடக்கும். அப்படி ஒரு ஜாதகத்தில் வந்து ராகு கேது தோஷம் இருந்தது அப்படின்னு சொன்னால் மேரேஜ் ரொம்ப லேட்டாக நடக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா இங்கே தான் நிவர்த்தி பண்ணுவாங்க. ஸோ எல்லா கோபுரமும் பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்ட் அடித்து ரொம்ப அழகாக இருக்கும். பட் ஆனால் இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து சென்ட்ரலைசேஜ் தான் உள்ள, சரிங்களா. இதை வந்து இந்த ராகுகேது பூஜைக்கு வந்து ஆன்லைன் புக்கிங்கும் உண்டு, அங்கே கவுண்டர் புக்கிங்கும் வந்து உண்டு. ஸோ உங்களுக்கு எது பிடிக்கிறதோ எது சௌகரியமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அது மூணு டைப் ஆஃப் பூஜை வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் அந்த டிடிடி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இன்னொரு பெரிய ஹிஸ்டி வந்து இங்கே இருக்குது, அதாவது இங்கே இருக்கிற லிங்கத்துக்கு பேர் வந்து கற்பூர லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா வந்து வாயு தேவர் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஆயிரக்கணக்கில் வந்து இங்கே தவம் புரிஞ்சு அது சிவன் வந்து அந்த தவத்தை வந்து அதாவது நீ வந்து இங்கே வந்து உனக்கு வந்து மூணு வரங்கள் கொடுக்குறேன், எது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து நான் இல்லாமல் யாருமே வாழக்கூடாது, நான் வந்து கண்டிப்பாக என்னை சார்ந்து எல்லாருமே வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லா உயிரினங்களும் வந்து காற்றுக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட லிங்கம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கற்பூர லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கணும், அதாவது உங்களையும் குறிப்பிட்ற மாதிரி இருக்கும், என்னையும் குறிப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து அதே மாதிரி வந்து காற்று வந்து ஐம்பூதங்களில் இதுவும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த காற்று வந்து வேண்டுகோள், அதாவது வாயுதேவன் வந்து இந்த மாதிரி வந்து வரம் கேட்குறாரு. ஸோ உடனே வந்து சிவன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வரம் கொடுத்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. கொடுத்தோடனே பார்த்தோம்னா இங்கே வந்து இந்த லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கற்பூர லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது, சரிங்களா. இதான் வந்து ஹிஸ்ட்ரி ஆக்சுவலாக. ஸோ பொதுவாக வந்து ராகுகேது வந்து அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது. பட் ஆனால் பொதுவாக எல்லாருக்கும் கொடுக்குற பெயர்ச்சி பலன் வந்து இந்த கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக வரணும். சரி, இந்த கோயிலுக்கு வர முடியல, பக்கத்தில் இருக்கிற கோயில் ஏதாவது ஒன்று போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூரியனார் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அடுத்து திருவேங்காடில் ஒன்று இருக்குது. இன்னொன்று ரொம்ப முக்கியமான கோயில், இதுக்கு அடுத்த ரொம்ப முக்கியமான திருநாகேஸ்வரம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருப்பம்புரம், சரிங்களா. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த கோயில். ஸோ இந்த மாதிரி ஊருக்கும் கூட நீங்கள் போய் இந்த மாதிரி வந்து பலன் வந்து நீங்கள் அடைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாடரேட் பட்ஜெட்டுக்கு நீங்கள் சென்னையிலேருந்து காலஹஸ்தி போகணும்னா திருப்பதிக்கு போய் அங்கேருந்து தான் நீங்கள் ஆட்டோ பிடிச்சி மாறி போகணும், டைரெக்டாக ட்ரெயின் கிடையாது. ஸோ மெட்ராஸ் டு திருப்பதிக்கு வந்து சப்தகிரி எக்ஸ்பிரஸ், அது காலையில் 6:30 கிளம்பி காலையில் 9:40 போய் சேர்க்குது. இதில் செகண்ட் சிட்டிங் பார்த்தீங்கன்னா 80 ரூபா தான். ஸோ அப் அண்ட் டவுன் வந்து 160 ரூபா ஆகும். ரிட்டன் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அதே ட்ரெயின் வந்து நைட் ஈவினிங் 6:05 கிளம்பி நைட் 10:10 வந்து சேர்க்குது. ஸோ டோட்டலாக வந்து சாப்பாடுக்கு ஒரு 300 ரூபா, அது போக வந்து ஹோட்டலுக்கு ஒரு 800, நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ பிடிச்சி போனீங்கன்னா ஒரு 200. ஸோ டோட்டலாக எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது 1460 ரூபா ஆகும். ஸோ இது மாடரேட் பட்ஜெட்டில் இல்லாமல் லோ பட்ஜெட்லேயும் ஹை பட்ஜெட்லேயும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணும்னா பார்க்கலாம். அதே வந்து பிளான் வந்து உங்கள் ஊரில் இருந்து போட்டு தரணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அக்கௌண்ட்ஸோட லிங்க் வந்து இருக்குது, அதில் எங்களை ஃபாலோ பண்ணிட்டா அதுலேயும் நீங்கள் கேட்கலாம். இல்லாட்டி கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து மெசேஜ் பண்ணலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நன்றி.